வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஆத்தூர் மலர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலிருந்து சு பூவரசன். இன்றைய ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி செய்திகள். ஆத்தூர் கோட்டாட்சியர் உத்தரவு. தலைவாசல் தினசரி மார்க்கெட்டில் மொத்த வியாபாரிகள் மற்றும் வாங்க விற்ற அனுமதி. சில்லறை வியாபாரிகள் காய்கறிகளை வாங்கவோ விற்கவோ கூடாது என ஆத்தூர் கோட்டாட்சியர் சரண்யா உத்தரவிட்டுள்ளார். ஆத்தூர் சுகாதார மாவட்டத்தில் கொரோனா அதிகரிப்பால் விவசாயிகளும் வியாபாரிகளும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். 24 மாவட்ட கலெக்டர்கள் மாற்றம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நாமக்கல் உட்பட 24 மாவட்ட கலெக்டர்கள் மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தடகள வீரருக்கு பரிசு வழங்கிய உதயநிதி ஸ்டாலின். வாழப்பாடியில் திமுக சார்பில் நடைபெற்ற அரிசி வழங்கும் விழாவில் பங்கேற்ற திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ தடகள விளையாட்டுப் போட்டியில் மாநில அளவில் சாதனை படைத்த வாழப்பாடியை சேர்ந்த விளையாட்டு வீரர் நவீன் என்பவருக்கு ₹25,000 பரிசு வழங்கி பாராட்டினார். கெங்கவல்லி வேளாண்மை துறை துணை இயக்குனர் ஆய்வு. கெங்கவல்லி வட்டாரத்தில் நிலக்கடலை மற்றும் துவரை விதை பண்ணை நிலவரம் குறித்தும் மண் மாதிரிகள் சேகரிப்பு குறித்தும் வேளாண்மை துறை துணை இயக்குனர் சீனிவாசன் ஆய்வு செய்தார். கொரோனா விதிகளை மீறிய கடைகளுக்கு சீல் வைப்பு. ஆத்தூர் ராணிப்பேட்டை பகுதியில் ஊரடங்கு மீறிய ஒரு துணி கடை கொலுசு கடை செயல்பட்டதை அடுத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் உமாசங்கர், நகரசபை துப்புரவு அலுவலர் திருமூர்த்தி, ஆய்வாளர் பிரபாகரன் மற்றும் அலுவலர்கள் அந்த இரு கடைகளுக்கும் மேலும் 2 கடைகள் உரிமையாளர்களுக்கும் தலா 5,000 வீதம் 10,000 அபராதம் வசூலிக்கப்பட்டது. கொரோனா தடுப்பூசி போடும் பணி மீண்டும் தொடங்கியது. சேலம் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி மீண்டும் தொடங்கியது. தற்போது தடுப்பூசி போடுவதற்கு பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருவதால் அரசு மருத்துவமனைகள் மற்றும் சிறப்பு முகாம்களில் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. எனவே தட்டுப்பாடு இல்லாமல் தடுப்பூசிகள் விநியோகம் செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் இப்போது 855 பேருக்கு கொரோனா பாதிப்பு, 11 பேர் பலி. சேலம் மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 855 பேருக்கு கொரோனா பாதிப்பு என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் ஆஸ்பத்திரிகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த 11 பேர் நேற்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். நேற்றைய வினாவிற்கான விடையளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய பொது அறிவு வினாவினை கவனமாக காணொலியில் கண்டு உங்கள் விடையை கமெண்ட் பாக்ஸில் பதிவு.